நடைபெற இருக்கும் இந்த நாடகத்தை நடத்தி வைக்க வருமாறு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தற்போதைய ஒன்றிய கவுன்சிலருமான திரு மு இளங்குவன் செல்வி அவர்களை எங்களது மேலமங்கலம் கிராமத்தின் சார்பாகவும் சின்ன கோவில் பங்காளிகள் சார்பாகவும் வருவதென வரவேற்கிறோம். தற்போது நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தற்போதைய ஒன்றிய கவுன்சிலருமான திரு மு இளங்கோன் அவர் செல்வி அவர்களுக்கு சின்ன கோயில் பங்காளிகளின் சார்பாகவும் மேலமங்கலத்தின் கிராமத்தின் சார்பாகவும் கொண்டாடை போர்த்தி வரவேற்கிறோம். மேலமங்கல கிராமத்தில் எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கும் சின்னையா கோயில் மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு சின்னையா கோவில் பங்காளிகள் சார்பாகவும் சின்னையா கோவில் கருங்கலக்குடி பங்காளிகள் சார்பாகவும் முத்துமாரியம்மன் இளைஞர்கள் சார்பாகவும் நடைபெறும் இந்த வள்ளி திருமண நாடகமானது இன்னும் சில மணி துளிகளில் நடைபெற உள்ளது. இந்த நேரத்தில் என்னை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலும் இந்நாள் ஒன்றிய கவுன்சில் என்ற முறையிலும் என்னை வரவேற்று மரியாதை செய்த சின்னையா கோவில் பங்காளிகளுக்கும் முத்துமாரியம்மன் இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்து உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் இந்த விழாவானது பல ஆண்டுகளாக இந்த மேலமங்கல கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சின்னையா கோவில் திருவிழாவானது எனது முன்னோர்களுக்கும் சின்னையா கோயில் பங்காளிகளுக்கும் நெருங்கிய நட்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பு கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த விழாவை தலைமையேற்று நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சின்னையா கோயில் பங்காளிகளுக்கும் சின்னையா கோவில் இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாடகமானது இளைஞர்கள் சார்பாக திரைப்பட புகழ் எம்ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த நாடகத்திற்கு நாடக அமைத்து தர வேண்டும் என்று இளைஞர்கள் விருப்பப்பட்டார்கள். அவரை கடந்த 2-3 வருடங்களாக நாங்கள் தொடர்பு கொண்டு நாடகத்திற்கு புக்கிங் கேட்கும்போது அவர் கிடைக்கவில்லை. இந்த வருடம் சின்னையா கோவில் அருளால் இந்த கும்பாபிச நேரத்தில் அவர் கிடைத்ததற்கு இந்த ஆண்டவனியின் அருள் சின்னையா கோவில் அருள் எங்களுக்கு கிடைத்திருக்கு என்பதை சந்தோஷப்படுகிறோம். இளைஞர்களுடைய ஆசையும் இந்த நேரத்தில் நிறைவேறி இருக்கிறது. ஏனென்றால் எம்ஆர் ராதாகிருஷ்ணனுடைய நடிப்பை நீங்கள் அனைவரும் யூடியூப்பில் பார்த்திருப்பீர்கள். அதே நேரத்தில் 2 பப்பூன் மருதமணி அவர்களும் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவரை போய் தொடர்பு கொண்டும் பொழுது எங்களுக்கு அவர் புக்கிங் கிடைப்பார் என்று சந்தேகத்தில் தான் அங்கிருந்து இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாரும் அவருடைய இல்லம் தேடி அவர் அன்பாலயம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கான மற்ற நாடகங்களை விட அவரோட கூடுதலாக கொஞ்சம் தொகை இருந்தாலும் அவர் அந்த தொகையை அன்பாலயத்திற்காக செலவழித்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் இங்கிருந்து 5 பேர் அந்த விருதுநகருக்கு அவருடைய அன்பாலயத்துக்கு சென்றிருந்தோம்.
எங்கள் ஐந்து பேரையும் சாப்பிடாமல் அவரை விடவே இல்லை. அனைவருக்கும் மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று அன்போடு தெரிவித்து, அவர் அந்த அளவிற்கு மக்களுக்காக சேவை செய்யும் ஒரு மனப்பான்மையோடு தனக்கு வரும் பணத்தை சேமிக்காமல் முதியோர் இல்லம் நடத்தி கொண்டு அந்த முதியோர்களுக்காக செலவழித்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வருங்காலங்களில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக கண்டிப்பாக வர வேண்டும், வருவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர் தனக்கு வரும் வருமானத்தை மக்களுக்காக செலவழித்து கொண்டு இருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம், அவரிடம் நான் தொடர்பு அவருடைய குக்கிங் மீது வந்த பிறகு அவர் என்னிடம் கடந்த 2-3 மாதங்களாக தொடர்பு இருக்கிறார். அவர் என்ற சொன்னது நான் அவருடைய வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது, நான் மீனாட்சி ஆஸ்பத்திரியில் எனது தாயாரை நான் ஆப்ரேஷன் செய்வதற்காக ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, அங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் என்று என்னிடம் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார். நான் அவர்கிட்ட கேட்கும்போது, எனது தாயார் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, எனது தாயார் நினைவாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பாளையத்திற்காக சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பாக்குறது. அதே அறம் வாங்கிட்டு பெட்டிக்காரன் கிழக்க விழுந்து ஓட போறேன். எந்த ஊர்லயாவது பெட்டிக்காரன் இப்படி இருப்பானா? சிவகங்கை பச்சான பிளாச்சோல வைக்கிற மாதிரி உட்காந்து கேப்பாரு. அவன் பெட்டியே மண்டே இருப்பாரு. உங்ககிட்ட தாளக்காரனை பாருவேன், முத்து போட்டு பாக்குற ஆளு மாதிரியத்தான். உங்களை வச்சு இந்த நாடகத்தை நடிச்சு நான் காசை வாங்க. ஹலோ ஹலோ, மைசூர் சூப்பர் எக்கோ இருக்கா? அன்னைக்கு ஒரு மைத்தட்டு கட்ட எக்கோ கட்டேன், அழுதுட்டேன். என்ன அந்த மிஷின் வாங்கவே இல்லை. எக்கோன்றது முண்ட மிச்சர் போல் இருக்கிறத மறந்துட்டேன். மேல மங்கலத்துல கூட்ட ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு மேல மங்கலத்துல கூட்ட ரொம்ப கூடிருச்சு. நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க
அவவாரா புதுசா வேதனைப்பட்டு நாலு கூட குடிச்சு இன்னைக்கு வினைய எழுத்து போட்டுட்டானே ஆளுமா டொழுமா இஸ்கால கடி மாளுமா உண்மையில கொண்டு அச தெரியல பாட்டு எனக்கே தெரியாம தான் வர்றேன் பன்னெண்டு ரோதை வெதர்னா கொட்டையா
இவனை முதல் வீட்டை விட்டு வெளியே போச்சு. எதுவுமே ஒளி மறைவு காய மறைவு, நீ காயவே மறைக்கிறீ. வேற அன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை நெஞ்சில் சுமந்து பசித்தோருக்கு உணவு கொடுத்து அந்த நாடக கலையை வாழ வைக்கணும், நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற என் தமிழ் உறவுகளே, நாடகத்தை பார்க்கும்போது இவங்க டான்ஸை கட்டி பிடிக்கும் போது நமக்கு எச்சு ஊருமே. அப்படி எச்சு ஊரும்னா நாம் எதை கட்டி பிடிப்பது என்று தெரியாமல் மண்ணுக்குள்ளே போர் போடும் வாலிபர்களே, செய்தி வெடியை பத்த வச்சுட்டு அமத்தலும் மண்ணுதான் நினைச்சா அடுத்தவன் தொடையிலே அமத்தும் முதியோர்களே, பக்கத்து வீட்டு பொம்பளையெல்லாம் பாயில் வந்து உட்காந்துட்டார்களே என்று இந்த பாயை எடுத்துட்டு போகாட்டா வீட்டிலே புருஷன் அடிப்பானே என்று சொல்லி செக்யூரிட்டி ஹோல் விடிய விடிய அந்த பொம்பளைக்காக உட்காந்து பாயை சுற்றிட்டு போகும் என் அன்பு தாய்மார்களே, ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற எம் சாலூர் ஸ்ரீ விநாயகா ஒளி ஒளி அன்பு உள்ளங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம். உட்காரு, கேமரா மறைக்காத உட்காரு, கேமரா மறைச்சா வீடியோல உன் சூத்துதேன்னு தெரியும். நன்றி போடும். என் முன்னாடி எவை வந்தாலும் எனக்கு அப்படியே கணேஷ் போல மாதிரி எனக்கு பெஜாமல் ஒண்ணுக்கு இருக்கால எழுந்துட்டு வந்துரு. கவுன்சிலர் ஐயா அழகா பேசினாரு, ரொம்ப நன்றி. உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்கு வரை இல்லாதருக்கு உதவி செய், ஒவ்வொருத்தரையும் தான் பண்ணக்கூடாது. எது நிரந்தரமா? நிரந்தரம் இல்லை. என் அன்பாலயத்துக்கு ஒருத்தர் நாடகம் பேச வந்தாலும் ரொம்ப அழுதேன், போகும்போது என்னத்தை கொண்டு போறோம், நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, போகும்போது என்னத்தை கொண்டு வந்து சொன்னவே என் செருப்பு தீட்டு வைக்கேன், செருப்பை கொண்டு வரவுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி கவுன்சிலர் ஐயா அவர்கள் வருகின்ற காலத்தில எல்லாம் பெரிய பெரிய பதவி அடைந்து இந்த மக்களுக்கு சேவை புரியணும். குறிப்பாக என்னுடைய குடும்பம் மட்டும் கிடையாது, இங்க இருக்க அத்தனை பேர் குடும்பங்களே விமானத்தின் மூலம் பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது விமானம் வரும், கம்மா கரையிலையும் வயக்காட்டிலையும் வரப்புலையும் ஏறி நின்று இந்த விமானத்தை பார்ப்போம் நம்மெல்லாம். இந்த விமானத்திலே முத முத 2018 நாடக நடிகனா நான் சென்ற காரணமா இருந்தது ஒக்கூர் புதூர் எங்க அண்ணே பாண்டிக்குமார். எங்க அண்ணனுக்கு பாதம் தொட்டு நன்றி. பாண்டிக்குமார் அண்ணன் மறக்கவே மாட்டேன். எம்கேஆர் அன்பாளையம் அந்த கட்டடத்துக்கு அத்தனை தமிழர்களும் உதவி செஞ்சிருக்காங்க, எனக்கு அதிக உதவி செஞ்சது ஒக்கூர் புதூர் எங்க அண்ணே பாண்டிக்குமார். மீண்டும் தமிழ் உறவுகள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக வருகின்ற அக்டோபர் மாதம் சிங்கப்பூர் செல்ல இருக்கிறேன், அதற்கு எனக்கு எல்லா ஏற்பாடும் செய்யக்கூடியவர் ஒக்குறு புதூர் எங்க அண்ணே பாண்டிக்குமார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இடம் கிடைக்கலையா ப்ரோ? டான்ஸ் மாதிரி சும்மாதான் இருக்கு படுக்கிறியா? இவன் காலி போயிடா, இவன் நீக்குற படம் பார்த்துருப்பேன் உங்களை உடனே சரின்றானே. அற்புதமான கும்பாஜி விழா, இந்த கும்பாஜி விழாவில் கடைசியாக மை செட்டு அலோன்ஸ் பண்ணீங்க, அந்த அலவுன்ஸ் பேசுனது யாரு? அருமையான குரல். பெரும்பாலும் மைசெட்ல பேசுறது சில பேருக்கு புரியாது, சாப்பிட கூப்பிடுவாங்க, சாப்பிட நேரப்படுதல் மேடுபடுதலாம், சாப்பிட நேரப்படுதல் என்ன சொல்றானே தெரியாது, சாப்பிட கூப்பிடுறாங்களா, சோறு முடிஞ்சு போச்சா சொல்ற. இது ஏன்னா இந்த மாதிரி பெரிய செட்டு இந்த சாலூர் இந்த ஸ்ரீ விநாயகர் எல்லாம் நான் அதிகமா சந்திச்சிருக்கேன், சொல்ல தேவையில்லை. நடிகனுக்கு எப்படி மை செட்டு போடணும்னு, அது எத்தனை மை செட்டு இருந்தாலும் அது முதன்மையானது எங்களது எம் சாலூர் ஸ்ரீ விநாயக ஆடியோஸ் ஆட்டுக்கள். பல நேரம் பேசுற ஒரு 100 ரூபா தர மாட்டாங்க, அகட்ட மாற்றானே அம்பலி பாரு கூட நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்துல மை செட்டு போடுறவனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னு கேள் கண்ட இடத்துல வயிறு சொல்ற மாதிரி பிள்ளையும் சொறியிருக்கான் முடிஞ்சு விட நகைச்சுவை. ஒக்கூர் புதூர் எனது அன்பு அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒக்கூர் புதூர் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய எங்க அண்ணன் பாண்டிக்குமார் சார்பாக எம் கே ஆர் அன்பாலயத்துக்காக ₹5001 நன்கொடை கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு எல்லாரும் கைதட்டலாம், மறக்க மாட்டேன். இருக்க தமிழன் கடவுளாக இருக்கிறேன், ஒரே விஷயம் தெய்வத்திட்ட போய் எல்லாரும் முறையிடுவீங்க, தெய்வம் சிலைதான் கல்லுதான் என்று நினைக்கிறீங்க, அந்த தெய்வம் தான் அருள் கொடுத்து என் தமிழனை செய்ய வைக்கிறது. இவங்க எல்லாருமே கடவுள் தான், கடவுள் தான்.
சோறு ஒரு மட்டும்தான் உலகத்துல வந்து புண்ணியமானவனா கிடையாது. ஒரு பள்ளிக்கூட சிறுவன் செருப்பு இல்லாம ரோட்ல வெயில நடந்து போகும்போது அங்கே டூலர் நிப்பாட்டி ஏத்திட்டு போறான் பாரு, அவனும் கடவுள் தான். கடவுள் தான் விழுகும் போது முதல்ல அப்ப டிஎஸ்பிட்டி வீட்டு வேற வீட்டு வேறன்னு போவாங்க. அந்த டிஎஸ்பிட்டி விழுகும் போது 10 பேர் தூக்குவேன். இன்னைக்கு பெரிய வண்டியில விழுந்து கிடைக்காம போய் அவனை தூக்காம செல்ஃபி எடுக்கிறேன். கொஞ்சம் சிரிங்கியா கிரிச்சு அவன் விட்டக்க வடக்கு உதயனே சீக்கன் என்னை கொண்டு வாங்க செத்து போயிருவேன். இருந்த புறம் லைக் அதிகமா விழுகும். உலகம் மாறிக்கிருச்சு. உலகத்திலேயே கலப்படம் இல்லாத ஒரே பொருள் எதுனா பெற்ற தாயினுடைய பால் தான். மற்ற எல்லாமே கலந்துட்டேன். யூரியாவில் பொட்டாசா கலந்துட்டேன். சரக்கில் பீரை கலந்துட்டேன். ஆமாண்ணே எல்லாமே கலந்துட்டேன். நாட்டு மாட்டை கொண்டு போய் எச்சப்பு காளையை கொண்டு தவ விடுறேன். அது யானை தண்டி இருக்கு, நம்ம மாடு தத்தண்டி இருக்கு. மான்னு விழுந்தோடனே மாட்டுக்காரன் கூட போயிருக்கேன், அவனை பாஞ்சிருச்சு. மாட்டுக்காரன் அவுட்டானே அவன் ஜெனையா இருக்கேன், இல்ல பிரச்சனையா இருக்கேன் குடும்பத்துல. எல்லாமே கலப்படம். எத்தனை நாடுகள் எத்தனை மாநிலங்கள் இருக்கலாம், ஆனால் என் தமிழனுக்கு மிஞ்சி உலகத்துல யாருமே கிடையாது. என்னன்னா எந்த சாதி எந்த மதமா இருந்தாலும் ஆம்பளையால வீட்டுல இல்லாட்டாலும் என் தாய்மார்கள் யாரு வந்தாலும் முத செம்பு நிறைய தண்ணி மொந்து கொடுத்து அடுத்து ஐயா சாப்பிடுங்கயான்னு 100 தடவை கெஞ்சக்கூடிய உன்னதமான குணம் படைத்த ஒரே நாடுனா அந்த தமிழ்நாடு தான். அதே மாதிரி அடுத்தவனை வாழ விடாம செய்வனை வைக்கிறது தமிழ்நாடு. இப்ப எல்லாரும் என்னவனையே போய் ஒண்ணு இருந்துட்டு வரலாரு. என்னவன போற பூரா பொம்பளையாளுகள்லாம் அன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இப்பதான் மண்ணு ரைடு வந்துருச்சுல, மண்ணு கிடையாது, எம்சாண்ட அடிச்சு போட்டிருந்தாங்க ஒருத்தர். ரெண்டு லோடு ரெண்டு ஒம்பளையும் தண்ணி குடிச்ச ஒம்பளைக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தா மண்ணை தேர்ற அளவு மண் இல்லை, எம்சாண்ட கிடந்துச்சு. எம்சாண்ட தூத்தி தூத்தி அவ வீட்டு வாசல் கொண்டு போயிட்டான். கடைசியில் என் மண் இல்லாம தெருவில் தானே தாய்மாரில் சிச்சுக்கங்க சார் ரத்தம் மயிரில்லாம சரிங்க என்ன சிப்பு உனக்கு சிப்பு 100 வேலையில கிளவி நைட்டியை போட்டு சிப்பிங்க விளையாடுறேன் அப்படி. இங்க கிளருக்கு கேட்கிறாரு எத்தனை அடி தோண்டிட்டேன், மயத்தை புடுங்கிட்டேன் இங்க தோன்றேன். 100 வேலை இந்த மாதிரி இந்நேரத்தில் போன பேசிட்டு போற, போன பேசவே கூடாது, போ தனியா போய் பேசு. நைட்டு 12 மணிக்கு மேல போன வேணா அது பேசுறேன்னா கள்ள தொடங்குதேன். வாங்க ப்ரோ வாங்க வாங்க. அவர் வரவட்டம்லாம் 500 கொடுக்காம போக மாட்டார். ஏன்னா அவர் தூக்கமே வராள், நாடகமே பார்க்க மாட்டார். ஏன்னா தமிழன் அத்தனை பேருமே எனக்கு சொந்தங்க. உங்ககிட்ட தான் நான் விளையாட முடியும். அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் நான் தமிழனா பிறக்கணும், உங்களை சிரிக்க வைக்கிற அந்த கோமாளியா இருக்கணும். நான் நடித்த படத்துக்கெல்லாம் இன்னைக்கு நான் சினிமாவிலே இருந்திருக்கலாம். 1000 நடிகர்கள் சினிமாவை காப்பாத்த போகலாம், இந்த நாடக கலையை காப்பாத்த எங்களை போன்ற கலைஞர் தான் இருக்கும், யாரும் கிடையாது. ஒரு காலத்துல எனக்கு பக்கவலமா எங்க அண்ணன் முத்துச்சிருப்பி இருந்தேன் வெளியே இருந்தேன். எங்க அண்ணன் அவ்வளவு ஒரு திறமையான பாடகன், சூப்பர் சிங்கர்ல போய் இன்னைக்கு எத்தனையோ சினிமா பாட்டில் டைட்டில் சாங் பாடுறேன் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் நீங்கள் இல்லைன்னா எதுவும் இல்லையா உண்மைதே. முதல்ல முத்துச்சிருப்பி போன் அடிக்கும் போது முத்துச்சிருப்பி பேசுவார், அண்ணே எங்கேனே இருக்கேன், சிவங்களை பதிச்சான்னு நிற்கிறேன்டா, தொண்டி பக்கம் நாடகம்டா தூங்கலடா காலு வேற வீங்கிருச்சு, இப்போ எங்கேனே இருக்கேன், இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் போன வைடான்றேன். ஆனால் நான் இன்னும் இந்த அமைச்சுக்கரையை தாண்ட முடியலையே. அது காரணம் வலது பக்கம் ஜனிய உட்காந்துருப்பேன். எப்படி இருக்கேன் பாரு, கலாச்சாராக்கி வெட்டின மாதிரி அவன் மண்டைங்க. இவன் நிலைமை தெரியாதுல்ல, தீபாவளிக்கு பிள்ளைகளுக்கு வேட்டு வாங்கியிருக்கேன், அவன் மகளுக்கு கெவுனு வாங்கியிருக்கேன், நைட்டு வாங்கியிருக்கேன், அவன் பொண்டாட்டிக்கு உள்பாவடெல்லாம் வாங்கியிருக்கேன். இவன் முண்டைக்கு சட்டி கிடைக்கல எந்த கடையில. அவனு அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில் போய் யூரியா கடையில் போய் கேட்டிருக்கேன், உங்கள் பழைய சட்டி இருக்காது சரின்னு சடம்பு சாக்கில் ரெண்டா தச்சு சட்டியை போட்டு வெடி வச்சுட்டு இருக்கேன். தம்முன்னு வெடிக்கும் போது முண்டை குசை போட்டேன், தீ பிடிச்சி எரிஞ்சு இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 காயின்ஸ் அளவுக்கு புண்ணுறும். வெளியே இருக்கும் போதெல்லாம் அப்படித்தான் இருப்பேன்.
எப்படி இன்னும் பெருமையா சொல்லவா ப்ரோ? இல்லண்ணே இதே ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. மூடு. நன்றி. என்ன சிந்திக்க வேண்டும். பள்ளிக்கூட லீவு. இந்த பயல விவரேன் என்ன பாடம் நடத்தினா என்ன கேட்டா சொல்ல தெரியாது. ப்ரீபெய்டு கேம் எப்படி விளையாடணும் கேள்வி சொல்லிடுவேன். இவங்க நைட்டு படுத்துறாங்கப்பா. ஆமாண்ணே அதுல சவுண்ட் வருது இந்த ப்ரீபெய்டு கேமரா. வேலுச்சாமி வீட்டுல ஆடு கத்துதுன்னா ஊரே எந்திருப்பேன். வேலுச்சாமி வீட்டுல ஆடு கத்துதான் எவன வந்துட்டானா ஊயின்னு வருவேன். இப்ப ஒருத்தனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் சென்னலை திறந்து பார்க்கறேன். அடிக்கட்டும் நல்லா அடிக்கட்டும் கொண்டாடி சொல்ற உங்களுக்கு 1000 அந்த மச்சினை போய் காப்பாத்துங்க. நீ கணேஷ் கோயில கேட்டேன் கொடுக்க மாட்டேன். கணேஷ் கோயிலுக்காக அவன் கடைசி கோயில வரைக்கும் பார்க்கறேன். பெண்கள்கிட்ட வரேன். பெண்கள்லாம் உண்மையிலே அந்த காலத்துல எங்க அப்பத்தா காலத்துல எல்லாம் மஞ்ச மஞ்ச ஏது மஞ்ச கம்மா கரம்ப ஆபரம் குலதான் அரைச்சு எங்க அப்பத்தா அப்பிட்டு குளிச்சுட்டு வெளியே வரும் போது அதுக்கு ட்ரெஸ்ஸே தேவையில்லை. ரொம்ப அழகா இருப்பானே அப்பத்தா. என்ன பண்ண போற சுடுகாட்டுல இருக்கு போறியா? மசூர் அம்புட்டு கிடக்கணும். வீட்டுக்குள்ள போகும்போது அம்புட்டு குப்பையும் கொண்டு போயிடும். திருப்பி வரும்போது குப்பைய போற எழுத்துட்டு வந்தோம். என்ன அப்பத்தா வெளியே திரும்ப போன கவக்கம்புகிட்ட முட்டு கொடுத்துக்கிறோம் அவ்வளவு தூரத்துக்கு. இன்னைக்கு பொம்பளை ஆளு வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வருது மசுல காணா கொண்டு போய் ஆணியில கோர்த்து போட்டு வருது புறம் ஒட்டு மசுறேன். கலாச்சாரங்கள் மாறிக்கிருச்சு. மண்பானைகள் சமச்சம் மண் சட்டியிலே அயிர மீனை பிடித்து குழம்பு வச்சு சாப்பிடும் போது யாருக்கு சுகர் பிரஷர் எந்த இதுமே வரலையே. அன்னைக்கு ரெண்டு பெரிய மனுஷங்க பேசிட்டு போவாங்க சிவகங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அப்படி நடந்து பேசிட்டே இருக்கும் போது ரெண்டு பேரும் ஆட்டி ஆவரத்துக்கு வந்திருப்பாங்க. மாட்டி ஆவரத்துல ரெண்டு பெரிய ஆள் வந்திருப்பாங்க. பேசுவாங்க எப்படி பேசிட்டு போவாங்க? உன் மகளை எங்க கட்டி கொடுத்துருக்க? எத்தனை பிள்ளையா? ஆடு எங்க நிக்குது? ஆடு ஊரை ஈன்றுச்சா சீக்கு வந்துச்சா மருந்து ஓட்டையாண்டே பேசிட்டு போனாங்க அந்த காலத்துல. இப்ப ரெண்டு பெருசு சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல போய் பக்கத்துல கேளு உனக்கு சுகர் எம்புட்டு எனக்கு 370 தாண்டிருச்சு உனக்கு 400 அப்புறம் என்ன சொன்னாங்க போன வாரம் ரெண்டு விரல் எடுத்துட்டாங்க உனக்கு அடுத்த மாதம் கால் எடுத்துருவாங்க அப்புறமேல என்னுடைய ஏன் பாடைய வெள்ளிக்கிழமை எடுத்து ஒவ்வொரு உணவும் விஷத்தன்மை வாய்ந்தது. புண்டாட்டி சோறு சமைக்கும் போது விதவதையா இருந்தா தூக்கி போட்டு தொடையில போட்டு எத்துறேன். பிரேரேசு விளக்கனைய போட்டு சப்பு சப்புன்னு போட்டு வறுக்கிறேன். அதை உடச்சி உட்காந்துட்டு இருக்க எல்லாரும் தமிழ்நாட்டுல அதிக இந்திக்காரர் வந்துட்டாங்க. ஆனா யாரு வந்தாலும் நீ முறையாக வேலை செய் உன் குடும்பத்தை காப்பாத்து அதுக்கு என் தமிழன் எந்த நாட்டுக்காரனுக்கும் அவன் வழி கொடுப்பேன். நாங்க அப்படிலாம் யாரு வயிற்றுல அடிக்க மாட்டோம். ஆனா என் தமிழன் போய் அண்டை மாநிலத்துல குலைக்க முடியல பத்தியா? என் தமிழனை தூக்கி போட்டு அடிக்க ஒரே விஷயம் ஏன் தமிழ்நாட்டுல இந்திக்காரிய வந்துட்டாங்கன்னா நம்ம ஆளு முத மாதிரிலாம் கிடையாது. பூரா இழப்பு. ஆமாங்க இழப்பு அடிப்பு ஓவர். ஏய் அந்த லாங்குவேஜ் கிடையாது ப்ரோ. பாரு நேத்து குசியா இருந்தாலே என்ன சொல்றியா இருடா. அந்த அளவுக்கு பூராமே தண்ணிய போட்டு காலையிலயே கட்டிங்க போட்டாத்தான் கரண்டி எடுக்கிறேன் கொத்தனாரு இல்லட்டம் தான் நிலநடுக்கம் ஆயிருது இப்படிய விடுக்கு விடுக்குன்னு. அதுல இந்த கொத்தனாரு சில பேர் வெயில் அதிகமா இருக்குன்னு அவன் படுத்துற வாடு சாரத்துல ஏறி நிக்கிறேன் நிமிர்ந்தாள் சட்டியை தூக்கி கொடுக்கும் போது இப்படி அண்ணாந்து பார்த்துச்சு சட்டி உடல அவன் உடனே கொத்தனாட்ட சித்தால சொன்னு அண்ணே தூக்குண்டு உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் சொன்னேன் தூக்குண்டுல தான் ஏன் உண்டு கண்ணே மோச்சிருக்கவே காரணம் இந்த வேக்காடு தெரிஞ்ச கசகசப்பு. ஆனால் கொத்தனார் வேலை புனிதமான வேலை. தூக்கு குண்டு தான்
இருங்கடா பேச விடுங்கடா, நாம அப்பனா நீங்க அப்பனா. புனிதமானவன் தூக்குண்டா முண்ட. டேய் இவெல்லாம் மூணாவது கூட படிச்சிருக்க மாட்டேன், உனக்கு என்ன தெரியும்? சொன்ன டைம்ல போனியா? சரி சரி. கரங்காலக்குடி ஆட்டநாயகன் பி எம் காரி குரு சார்பாக 101 நன்றி. நான் தெரியாம வந்து கேட்கிறேன், அம்பளி கொடுக்குற ஆளுகள் அந்த சிட்டையெல்லாம் எங்கனையா இருக்கிறிய? புறம் பின்னாடிதான். நன்றி நன்றி நன்றி. ஒரு சாங் பாடிக்கிறோமா? பம்ப நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் அந்த நேரம். பம்ப நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்ப நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமி ஐயப்போ சாமி சரணம் ஐயப்போ சரணம் சாமி சரணம் ஐயப்பா. பாட்டு ஐயப்பன் பாட்டுலாம் எப்படி பாட்டுலாம் இருந்து தெரியுமா? எங்கே ஓடுது எங்கே ஓடுது கூட்டம் எல்லாம் எங்கே ஓடுது அங்கே ஓடுது அங்கே ஓடுது சபரிமலை நோக்கி ஓடுது. கன்னி மூண கணபதிக்கு வந்தனோ என்று குருசாமி துணையோடு ஓடணும். இதான் ஐயப்பன் பாட்டு. உரியம் பாட்டு அதுக்கப்புறம் போட்டாங்க. நாடறியும் நூறும் மலை நான் அறிவேன் ஜாமி மலை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்ன மலை சாமி மலை முருகா. இப்ப முருகன் பாட்ட குத்துப்பாட்ட ஆகிட்டாங்க. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா சின்ன முருகையா சிங்கார முருகையா குஞ்சி குஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவா சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. முருக இப்ப மரளியை வச்சு அரை கிளம்பு ஒரு இடத்துல தங்கியிருக்காப்ப. இன்னொரு பொம்பளை எவன் பொண்டாட்டின்னு தெரியல, நீக்குற காரி மாதிரி அவன் மசுற அது அவன் பாட்டு பாடுறான் மைக் அப்படி இழுச்சு புடிச்சுக்கிட்டு. அது எப்படின்னு இப்ப
பலர கோதா அம்மாடி பாட்ட கேள்ற நாசம் அப்போ பழமிர கோதா பழனிமலையே சுத்து யோ எனக்கு நெஞ்ச வலிக்குதே தின்றாலா சூத்தின்றாலா ஒரு மசிலும் புரிய மாட்டேங்க பாட்ட போறா பழைய பாடல்கள்லாம் கேட்கும் போது இன்று இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்கும் நல்வாக்கு நீ கூறடி நான் நாலு நாளில் வந்துடுவேன் நல்வாக்கு நீ கூறடி நான் நாலு நாளில் வந்துடுவேன் சின்ன மோதிரமே உறவட்டு போனைதன்னா ஓரார் உறங்கையிலே ஒத்தாரும் தூங்கையிலே நல்ல வாம்பு வேடம் கொண்டு நான் வருவே கிராமத்திலே ஓரார் உறங்கையிலே ஒத்தாரும் தூங்கையிலே நல்ல வாம்பு வேடம் கொண்டு உயரத்தில் பறந்துடுமே அடிமரத்தில் வந்து உறங்குமடியில் நான் உறங்கு ஓரக்கு பொறுக்கரையே ராஜா திருமாளிகையும் கண்ணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போராத பாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் தமிழனுடைய மாறாத பாசமடாந்தம்பி நாமல் அண்ணா அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்கு ஒன்னாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா எப்படி பாட்டு இப்ப பாட்டு இருக்கு மாற்றுறது மாற்று எதுவும் கிடைக்காட்ட நக்குங்கிறான் நெருக்கி சித்திய பூரா பிச்சுட்டாங்க எம் அமுதாசிரி ஒக்கூர் சார்பாக ரூபாய் 101 அம்பலி பழங்கி அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி காலங்களும் நாகரிகங்களும் மாறிக்கொண்டிருக்க இப்பெல்லாம் பாட்டுலாம் பார்த்தோம்னா ப்ரெஷர் வந்தவன் மாடு வெறிச்ச மாடு இருக்கும் போதெல்லாம் பாட்டை போடவே கூடாது அத்துக்கிட்டு குத்தியே வரும் அப்படி என்னன்னே பாட்டு ஒண்ணு புரியலண்ணே முத்துப்பட்டி ராமட்டன் சார்பாக ரூபாய் 501 அம்பலி பழுத்து பருவப்படுத்திய முத்துப்பட்டி ராமட் ராபர்ட் ராபர்ட் பழைய தமிழன் பேரை பார்த்தியா ராபர்ட் இப்ப பேரு முதல்ல புவனேஸ்வரி ராஜேஸ்வரி வேலுச்சாமி ஆறுமுகம் கண்ணை கிட்டு கர்ப்பசாமி எல்லாம் பேர் வச்சாங்க ஆமாண்ணே இப்ப பேரு புறா புஜாகர கரகா என்ன பேரு பேரு அதான்டா சுமிதா லாங் லகா எதுவுமே புரியாது ஆனால் தமிழ் எல்லாரும் தமிழ் 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 தெரியும் எல்லாரும் சொல்றீங்க ஆனா பிள்ளைகளை பூரா சேர்க்கறது இங்கிலீஷ் மீடியம் ஆமாண்ணே இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கறீங்க தமிழை வழங்க அரசு பள்ளிக்கூடம் ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்க அதுலேயும் நல்லாத்தையும் சொல்லித்தரேன் இந்த பொம்பளையாளர்கள்லாம் என்ன பண்றது பிள்ளை தவக்கும் போதே ரெண்டு இட்லிய பிணைஞ்சு ஊட்டி 108 மாதிரி மஞ்சள் கலர்ல ஒரு வேணும் வந்துருது அப்பயே மூக்க சிந்தி அழுகுதேன் அவங்க ஆத்தா விண்ணதில்லை கொண்டு போய் திணிக்குது வண்டிக்குள்ள அங்கே ஒரு அம்மா அது கண்டிட்டு போன உடனே என்ன பண்ணுவாங்க 15,000 மாதம் வாங்குறாங்க கொண்டு போய் தொட்டியை தட்டி போட்டு ஆட்டுவாங்க அங்கே சுச்சு சுச்சு வெளியே இருந்தால் காலுகள் உள்ளதுக்கு ஒரு அம்மா இதுக்கு மாதம் 15,000 ஓவா நீ மல்லாக்க படுத்துக்கிட்டு சீரியலை பாரு கவுரி கூட்டிட்டு ஓடிக்கிட்டா அவன் அசௌகரியம் பிடிச்சி நக்கி விட்டேன் ஐ லவ் யூ பொம்பளை வச்சுட்டாண்டா
ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, நாகரிகங்கள் கலாச்சாரங்கள் எங்க உருவாகுது அப்படின்னா, ஒரு குழந்தை வளர்வது தாய் தந்தையோட வளர்ப்புல இருக்கு. தாய் தந்தை தான் இசையை கேட்க வைத்தவளே தாய் தான். முத முத எந்த இசையை கேட்டோம்? தாலாட்டு பாட்டு. ஆறாரோ ஆறோ என் கண்ணே நீ உழங்கு, உங்க அப்ப வர நேரமாகும், நாவளத்த அழகுறதோ நீ உறங்கு, எங்க ஐயா நீங்க தருமர்மையே கண்ணாதர், நாவளத்த கட்டிறதோ நீ உறங்கு, என் செல்லம்மையே சீமானே நீ படிச்சு நல்லா ஆளாக, நீ பக்குவம்மா நீ உறங்கு. அப்படின்னா குழந்தை அன்றைய காலத்துல நம்ம எல்லாம் தூங்கிடும். இப்போ பொம்பளைகளுக்கு தாலாட்டே தெரியல. பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ஒருத்தி குழந்தை 3 வயசு ஆச்சு பாட்டு பாடுறான், தொட்டிய விரிச்சுக்கிட்டு அவன் புரிச்சுன்னு வாயில ஒண்ணு கடிச்சிட்டேன், அடிச்சுட்டு அவன் இதெல்லாம் புரிச்சுட்டு வச்சுக்கோமா, என்னை விட்டுருமா, நான் தூங்கிடுறேம்மா, நல்லா இருப்பா. திருமணம் செஞ்சோம். எல்லாரும் அன்றைய காலத்துல திருமணம் செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்கன்னா அப்படி செஞ்சாங்க. அப்பெல்லாம் ஏது பிராண்டட் சட்டியெல்லாம் கிடையாது. கிழவிங்களுக்கு சட்டியே இல்லையானே? சட்டியே கிடையாது. வேற என்ன போட்டிருப்பாங்க? மாட்டு கிரிசம். அப்பத்தா விட்டு சேலைதான்டா, அப்பத்தா விட்டு சேலைதான் அவங்களை தண்டு தாங்க. அப்படி போகும்போது சேலைய பரட்டுன்னு கிழிச்சு அப்படி பட்டாக்குன்னு உதறி அப்படி கட்டி அப்படி கட்டி. அப்புறம் அப்பத்தா சேலைக்கு என்னன்னு ஒண்ணு முண்ட மாதிரி சேலை சீலையை கட்டிக்கிறப்படா. இப்ப ஆம்பளை பயலுக்கு பேண்ட் போடுறாங்க, சட்டி தான் இருக்கு, பேண்ட் இங்கே கிடக்கு. என்ன பிராண்டன்னா அதை செழிப்பு எடுத்து சேட்டை வைக்கிறேன். சரி ஆம்பளை பயில தான் அப்படி பொம்பளை பிள்ளைய கிளம்பிடுச்சு பூரா. ஐக்கீல்ஸ் லிக்கீல்ஸ் பூரா பார்த்த செம்புரியாட்டு தொழில் மாதிரி மாட்டிக்கிட்டு, அதுக்கு செருப்பு பூரா 5 அடி 6 அடி போட்டவனே அப்படி சென்றோம். அது நடக்கிறது பூரா ராம நாடு கடல் நண்டு நடந்தது மாதிரி இருந்தா. அப்புறம் யாத்தா பாலியல் தொல்ல வராது. தமிழ்நாட்டில் கலாச்சாரம் நிறைந்த உடை, தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தவனையே அணியக்கூடிய உடை எது தெரியுமா? பாவாடை தாவணி. இன்னைக்கு இந்த பாவாடை தாவணிய ஆங்கில நாட்டிலிருந்து பொங்கல் பண்டிகைக்கு வருது தரக்கூடிய அந்த ஆங்கில பெண்மணி அணையிறா அணியிறா பார்த்துருக்கோம்ல. ஏன் நீங்களா என்ன தவன்றிய பூரா தலானிக்குள்ள திருச்சி வச்சு விட்டு நீ தர்மாஜிபுத்திர போய் படுக்கிற சுகப்பிரசவம். குழந்தையெல்லாம் அன்றைய காலத்துல பிள்ளை பிறந்துச்சுன்னா இங்க இருந்து போய் பாத்துருங்க மிரண்டுவேன். ஆனா தமிழ்ல படுத்து கிடந்த பிள்ளை ஆத்தா தூக்கி இடுப்புல வைக்கும் போது எலும்ப முடிச்சு போடுவாங்க. அப்பயே 2 லிட்டர் பால் எல்லாம் குடிச்சு ஒண்ணுக்கு அடிச்சாங்கன்னா வீடு எல்லாம் கரைஞ்சிடும். பிள்ளை அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பெரியாஜிபத்தில தூக்கிட்டு ஊருக்குள்ள வர்றா, ஊரு பொம்பளை கூட ஊர் ஆளுங்க, ஏய் உன் மகனை காட்டுறி, காட்ட மாட்டேன், பார்த்தா மணி பொறிச்சு சிப்புக்குள்ள உள்ள இருக்கேன், அவன் திறந்து காட்டுது, அவன் பார்த்தா எலி குஞ்சு மாதிரி தான் பார்த்துட்டு 2 பொம்பளை திகுத்துக்குன்னு ஓடிட்டாள். இதை தைலாம் கொஞ்சம் கொண்டு இன்னைக்கு பூரா பிள்ளை ஊரா 1 கிலோ 100 கிராம். இந்த மருதமணிக்கெல்லாம் பிள்ளை வளர்ந்துச்சுன்னா டாக்டரே கழுத்தை எடுத்து செத்துவாங்க. அவன் கண்ணே அப்படி இருக்கு. இப்ப உள்ள போய் மருதமணியை பாருங்க, சேப்பிரியா காலை அமைக்க விட்டுக்கிட்டே இருப்பேன். இவங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் செக்யூரிட்டியா தான் இருக்கேன். என்ன ப்ரோ தலை இறக்கி விடவா? ஆமா, அவர் இறக்கி விட்டா பெரிய அஜித் உண்ட அன்னைக்கு அப்படித்தே ஒரு மேடலை இறக்கி விட்டேன், வெளிச்சம் தெரியாம அதுல விழுந்து மூக்காந்தண்டு அடி ஓட்டி கிடைக்கான் உள்ள. தென்பாண்டி தென்பாண்டி டீ 2 இழுப்புகள் மகிழிசை வேந்தன். இது என்னதாது? நற்றினை அலி. இது யாருக்காவது புரியுதாங்க? மெடிக்கல்ல சிட்ட விக்ஸ் முட்டாய் எழுதுன மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. எழுத்த செக் பண்ணி கொடுங்க ப்ரோ. நோத்தமா இல்ல எழுதுவாங்க, செக் பண்ண. ஏன் செலவாரினா உங்களுக்கு நாங்க வெளியே வரும்போது என்னை பப்புனா தெரிய உள்ள நான் படுற அவஸ்தை சித்திரவதைங்கயா. தண்ணியை போட்டு நிறைய போதில் வந்து போட்டா எடுக்கணும்ன்றேன்.
எம்ஜிஆர் கருங்காலக்குடி ஆட்டநாயகன் பி எம் காரிக்குழு சார்பாக 101 இந்த பேப்பரை பூரா முத கூட்டணும் சொல்ல வரேன் கதைய. உள்ள வந்தாலு நிதான எம்கேஆர் என்றார் போதையில். சரி சரி எல்லாம் எனக்கு சாதகம் தான், சீக்கிரம் வாங்கி அவ காசு வாங்கிட்டு போயிட்டே அண்ணே. அந்த புளிச்சட்டை மிஸ்டர் ஊதாக்கல சட்டை, ஹலோ மிஸ்டர் ஊதா சட்டை 145 நம்பர் 145 1848 அனுப்ப வேண்டியிருக்கோம். அப்புறம் பக்காரி லெமன் கிங் பிசர் சட்டத்தின் கீழ் ஐயா காவல்துறை அறியர் ஐயா அவர் மேல ஒரு கணேஷ் மேல கேச போடுங்க. இந்த திருவிழா நடத்த இந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரே விஷயம், நீ ஒரு கல்யாண வீட்டுல சண்டை ஓடு, காது ஊத்து வீட்டுல சண்டை ஓடு, கோயில் தளத்துல சண்டை ஓட்டைன்னா அதோட விளைவு உனக்கு கடுமையா இருக்கும். ஏன்னா நாங்க பரம்பரை கோடாங்கி இங்க இருக்கிற சாமி கொஞ்ச நேரத்துல வரலாம். ஒரே விஷயம் சொல்றேன், சாமி தளத்துல மட்டும் சண்டை போடாது. ஏன் சண்டை போடுற? கல்யாண வீட்டுல போறாளு 2000 3000 எழுதுறவேன் சிம்படுங்காம வந்துருவேன். இந்த 50 ஓவா 100 ஓவா எழுதுறவேன் பெரிய கிளாஸுக்கு எழுதி கேட்பேன். குடல் கூட்டு வைக்கல, மண்டி என்ன மண்டி ஓட்டு. ஏன்னா ஒரு விசேஷம் வைக்கும் போது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பொண்ணு கிடைக்கல நிறைய பேர்த்துக்கு. உண்மைதான ப்ரோ? 90 கிட்ஸ் பொண்ணு கிடைக்கல, பொறாமே போரையை முடித்தே கிடைக்க. அண்ணே தம்பிக்கு ஒரு பொண்ணு. தங்கமே உனக்கு இல்லாத பொண்ணாடா. இப்படி நேரம் போனேன்னா புதுக்கோட்டை கிழக்க சுடுகாடு இருக்கேன். நீங்க உபத்தாவை 7வது இடத்துல குறைச்சிருக்காங்க. அதை கிளச்சேனா நெஞ்செலும் போகிற நக்கிக்கிட்டே படுத்துக்கிறேன். பிள்ளைவங்களுக்கு இங்க கிடைக்கல, நீ 37 வயசு ஆச்சாடா முட்டு முண்ட போனா. ஏன்னா பொண்ணு கிடைக்கல, கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண அந்த பொம்பளை தொல்லை தாங்கல. இதுக்கு போயிட்டு அர்ச்சனையை போட்டு வர வேண்டியதானே, குறை சொல்றது அங்க போய். பொண்ணு நல்ல வில்லதான், பல்லு லேசா எத்திக்கிட்டு இருக்கு, மசுறுதான் கொஞ்சம் குறையா இருக்கு. ஏன் அந்த மசுரை வச்சு 12 ஏக்கர் வாங்க போறியா? அதுதானே டிசிப்ளின். ஐயர் வாழ் இங்க வந்தாங்க உள்ள. இங்கே கும்பாபிஷேகத்திற்கு போகக்கூடிய ஐயர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உள்ள வந்தார். ஏன்னா ஐயர்கள் இப்ப வந்திருக்காங்க, நான் பயப்பட மாட்டேன். என்னன்னா ஐயர் ஓதும் போது நல்லா பாருங்க, முத வரி மட்டும்தான் புரியும். விக்னேஸ்வரான்னு ஐந்து தெரியும். அடுத்து 100ல கிளம்பிடும். ஓம் குரே நந்திரபிரதாசுரன் ஓம் திருமதாசுவன் நம்ம ஆளு உடனே என்ன சொல்றாங்க. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பாண்டி Thank you.
கண்ட விலக மண் மீது புகழ் தூவினார். இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, அப்துல் கலாம் செய்த சாதனை அத்தனையும் ஒரு தமிழன் அப்துல் கலாம் ஐயா என்பது எத்தனை தமிழனுக்கு பெருமை, அதே பெரிய தமிழனுக்கு அவ்வளவு மூல இருக்கு. இந்த புழுக்கள சட்ட பாருவம்பா பாருவே புழுக்கள் சட்டை பண்ணி உட்காரையா ரெண்டு நாளைக்கு நீர் வராம செய்யவா. நம்ம இதை ஊதி போயிட்டு போட்டு விட தலை கெந்திட்டு போட்டோம். என்ன சண்டை ஓடுற பொம்பளையோட அம்மா அப்பா போய் சண்டை ஓடாத, இங்க வாவே அஞ்சா நம்ம ரூம்ல பாடுவா. வேதனை கட் பண்ணி விட செதில விட்டேன் வாயில. நன்றி மிஸ்டர் ஆமகண்டை. வடக்கே வளநாடு வழிகொண்ட நாடு எக்கையார் திருநெல்வேலி சில்லாவா தச்சினா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை எல்லாயிரம் பண்ணு மேற்கே மலையாளம் அது மே மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஒட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெற்றி வருதுடா ஒத்தையில நீ மேடாட விட்டு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பை வணங்கி சிவகங்கை நல்ல சீமையா நீ படுத்திருப்பது மேல மங்களம் கிராமம் என் பொல்லாத சின்னையாவை தான் வணங்கி கல்விஜியம் அனைத்தான கூட்டி இங்கேயும் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நீ தத்துருவமா இருக்கும் காலம் ஆண்டி சாமியை வணங்கி பரிவார மும்மூர்த்திகளுக்கும் கும்பாசி விழாவை முன்னிட்டு மதிப்பு மரியாதை கூறிய ஒன்றிய கவுன்சிலர் திருமதி இ செல்வி இளங்கோபவன், பசத்துக்குரிய நல்ல இதயம் நல்ல மனிதர் இ செல்வி இளங்கோபன் அவர் தலைமையிலும் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி கருப்பையா அவர் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து 3 மாசத்துக்கு முன்னாடி எஃப்சி முடிஞ்ச ஒரு மகேந்திரா வேனை பிடித்து அப்படி இடைவெளி போலீஸுக்காரன் மறைச்சா என்ன செய்யறது நாடகக்காரங்கன்னு சொன்னா விட்டுருவாங்க என்று சொல்லி தைரியத்தோடு வந்து ஒக்கூர் புதுலேருந்து லெப்ட் எடுத்து கரிச்சோறு போடுவாங்க என்று அம்பட்டு பேரும் தூக்கத்தோடு எந்திரிச்சு போனால் இட்லி கேசரிதான்னு சொன்ன உடனே ராசவாட்டு சோறு வேணாம் என்று வேனுக்கு வந்து பிறகு அவருக்கு 4 பிரேரைஸ் வாங்கிட்டு வந்தால் அவர் விரதம் என்று சொல்லி பிறகு ஒரு வீட்டில் சைவ சாப்பாடு எடுத்து வந்து கொட்டாயக்குள்ளையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பெட்டிக்காரன் வலிக்கு விழுத தெரிஞ்சு சீனு கட்ட போன பார்த்திபன் கயிறு தெரியாம கழுத்துல மாட்டி எல்லாமே போட்டுருக்கா. நாடகம் உங்களை மத்தியில் அதிமசியாக நடைபெறும். நடிமச வேந்தன், நடிமச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய எனது அருமை வாத்தியார் புதுகை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே 3:30 அளவில் வேளன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டதாக்க குயிலினும் இனிமையான கோயில வாணி நன்றினை எழுது மறுபடியும் இப்படித்தான மகிழிசை வேந்தன்
அவர் சார்பாக நன்றி நன்றி. நீ தான் போய் மறுபடியும் படிச்சுட்டு வா, உன் காசை கூட தரேன் போயிருந்த மாதிரி எழுதிட்டு வராது, சூத்தரிச்சு போகும் மயிருமே. நீ படிச்ச மூணாவதுக்கு நான் கிடைச்சனும், எனக்கே ஆங்கிலம் தெரியாது மொத்தம் உண்ட. காடியில் தாலி பிக்கப் பண்ணி ஓட்டுக்கிட்டு இருக்கேன், கெடுக்க வாங்குறேன். எதில் விட்டேன்? நன்றி. குயிலிசை இன்னிசை செல்வி, புராணத்துக்கென்று பிறந்த புதிய செல்வி, உரித்த இடம் மன்னாருடைய சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வளர்ந்து கொண்டிருக்கிறார் நாரதர். அப்படின்னா வெளியில் அப்படி நாரதர் வரும்போது சில பேர்லாம் அப்படி பாட்டு படிக்கும் போது, ஒருவேளை தேவோத்லோகத்திலிருந்து நாரதர் உண்மையிலே வந்துட்டாரான்னு ஆடியன்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா இவன் வருவேன் பாரு, ஒன்றைக்கு வருவேன். வரும்போது இந்த நாரதரை பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சில்லற காஜா காணாம தேடு வாங்கி வரு, அப்படியே தொக்கெடுத்து புண்ணு ஆறாத மாதிரியே. எனது அன்பு மகன், உள்ளத்திலே உடலில் இப்படி இருந்தாலும் அவன் குரலுக்கு அடிமை நான், அவள அழகா பாடுவேன். நீங்க எல்லாம் பார்க்காம போயிட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க, யூடியூப்ல பாத்துக்கோங்க. அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசை அமுது, யாராக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய கலைஞனை வாழ வைப்பதே எம்.கே.ஆருடைய கடமை. இவன் கஷ்டப்பட்ட கலைஞன் தான். இன்னைக்கு தமிழர்கள் ஆதரவோடு நல்லா இருக்கேன், ஆனா அவன் சுழி சரியில்லை. என்னைய எத்தண்டி ஆளவே கோத்தாங்கோமான்னு சொல்றான். ஆனால் இன்னைக்கு மேலமங்கலம் கிராமத்தில் டெத்து இந்த காலி உனே உனே க்ளோஸ் பண்ணிடுவேன்டா பூனமண்ட. பெரிய பெரிய பெட்டிக்காரர்கள்லாம் நான் மரியாதை கொடுப்பேன், அவங்களும் அப்படியே ராதா எம்.கே.ஆர். அப்படின்னு முடிஞ்சுக்கலாம். இவன் எதில் விட்டுட்டு வாயில விட்ட மாட்டேன், வாயில விடுறது லேசு கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும், கிடமாட்டில் தவிர வேண்டாம். எப்படி கண்டுபிடிச்ச மாட்டியா எதில் விட்டேன்? ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசைபரசு, மேலமங்கலம் கிராமத்து மக்களிடையே சுற்றுவரத்திலிருந்து வருகை தந்த என் உறவுகள், என் தமிழர்கள், என் இளைஞர்கள் அத்தனை பேரிட்டுமையும் என் படித்த பாட்டு கைதட்டு வாங்குவானா பார்க்கலாம். காட் இஸ் கிரேட், எல்லாமே மேலதே இருக்கு, லைனே மேலதே இருக்கு. ஒக்கே போட்டதே அவன் மகிழ்ச்சியே போடும். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஆறு மணியும் பெண்பாடல் எங்கே எங்கே ஆத்தா உன் ஜெயலே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தனத ஓட்ட பத்தாள் சேத்தனக்கே தோணுன்னா செத்தாளு என்ன பொத்த வேணும், ஓய் செத்தாளு என்ன பொத்த வேணும். Thank you.
தண்ணி சக்கரையாயிருக்கே கட்டி எனக்கு செல்லமுத்து அருண்ராஜ், அருண்ராஜ் நினைவாக எங்களது நாலு கோட்டை கிராமத்தின் சார்பாக ரூபாய் 101 அம்பலிபுரத்து பிரதமப்படுத்திய நன்றி நன்றி. ஒரு 500 கொடுப்பாங்க. நீ சொல்றதுக்கு போற நான் பாடுறதுக்கு இழிச்சாப்பே கிடையாது. என்னச்சு போயிரு, மரியாதையே போறது நல்லது. நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு இழிச்சா போய் பாப்பு கிடையாது. போய் உங்க அப்பா அம்மா கஞ்சி ஊத்து போக முட்டேன். ஏண்டு வேலை கூட கொண்டே போயம்றான். அம்பளி பழங்கிய அன்பு உள்ளதுக்கு நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டையைச் சேர்ந்த என் சுதர்சன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
வந்து நம்மளும் மற்றவர்கள் உருவாக வேண்டும் நினைக்கக்கூடிய இந்த தமிழனை இந்த இளைஞனை பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் பாசத்துக்குரிய அன்பு தம்பி செல்லியம்பட்டி உண்மையிலேயே சரியான ஆல்ரவுண்ட். கட்டுக்கன் பட்டியா என்ன பட்டி வாங்க சக்கரவர்த்தி எங்களது செல்லியம்பட்டியை சேர்ந்த அதிரடி புகழ் ஏ ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
எப்படி பொம்பளால ஏறி அடிக்குது பாரு, இப்ப கராத்த கும்பு அஞ்சு வாரம் அடிய பாரு, அதா உலக எடுத்து ஒரே தான் அடிச்சது, எதுக்கு போட்டு நொட்டு நொண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது நேர மேல டபிள்யூ டபிள்யூ மேட்ச் ஆடா, எங்க பார்த்தாலும் சண்டை போடுறாங்க. செல்லத்தாயி அதா இவனை அடித்தா இன்னொன்னு தானே. இங்கே வந்திருக்கின்ற கலைஞர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்த வண்ணமாக பொன்னாடி போய்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். விழா கமிட்டி அவர்கள் மேடைக்கு வாங்க. அவன் ஒரு மணி நேரமும் உள்ளே நிக்கிறா, பசு கிடைக்காத அளவு மாதிரி வாங்க போ. இடத்து மாத்தி உட்கார்ந்தா ப்ரோ, மிஸ்டர் வைச்சிட்ட ப்ரோ நாடக சிறப்பாக அமைத்து கொடுத்த எம் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இளங்கோவன் அவர்கள் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நானே சொல்லி உனக்கு பேர் தெரியாது. ஒக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா அவர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கிறார்கள். விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கவிருப்பதால் ஒக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார்கள். மேலமங்கலம் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி செல்வி இளங்கோவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இங்கே அரும்படித்துக் கொண்டிருக்க அன்பு தம்பி காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு மேலமங்கலம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துறாரு. பொன்னாடை இருக்கா இல்லையா? பொன்னாடி ஓத்தி மலர் மாலை இனவத்து கௌரவப்படுத்துகிறார் மணிகண்டன் ஆறுமணி சக்கரவர்த்தி அவர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து அன்பு தம்பி புதுக்கோட்டை சுதர்சன் சுதர்சன் பேரை முத மாத்திரா அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி மலர் மாலை இனவத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது செல்லியம்பட்டி ஏ ரஞ்சித் அவர்களுக்கு பொன்னாடி ஓத்தி மலர் மாலை இனவத்து மேலமங்கலம் கிராமத்தார் சார்பாக கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே சீர்த்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பார்த்திபன் இந்த ஜீனா கட்டுறதுக்குள்ள நீ பட்ட வாடு, ஏழு தடவை அவுக்குற ஏத்துற கொடிக்கம்பம் மாதிரி பார்த்திபன் போட்டாச்சா வேற வாங்க.
இவன் பெட்டியை வேற உடைச்சு விட்டேன். அரே வயசுல இவன் பாரு பானிபூரி கடை வச்சிருக்கேன் மாதிரி உட்காந்துருக்கேன். இங்கே இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் இன்னொரு யூடியூப் சேனல் பேர் என்னப்பா? எஸ்கே யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்துக்கும் முன்னாடி ஒத்துக்கிறோம். வாங்கினே வேணா ஸ்டாண்டை தள்ளி விட்டுனா நானே வாங்கி ஐயா அந்த ரூம்ல வச்சுட்டு போயிருங்க. வாசப்படியில் வைங்க, உள்ள போகாதீங்க. குழந்தை உள்ள படத்துக்கு ஒக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா அவர்கள் விழா கமிஷன் அன்போடு அழைக்கிறார்கள். வாங்க ஒரே ஊராட்சி மன்ற தலைவரா? யூடியூப் சேனல் பங்காளி எஸ்கே எஸ்கே குமார் போட்டோகிராஃபி. நன்றி வாங்க. நன்றி. நான் பிரசன்ட் நினைச்சு பயந்துட்டேன். இந்த வயசுல பிரசன்ட் வர முடியாது. கிளருக்குன்னா நிக்கலாம். வயர்மேன் பிரபு அவர்கள் மேடைக்கு வருமாறு உலக கமிஷன் அன்போடு அழைக்கிறார்கள். அவர் எந்த போச்சு மக்கள் பிரபு பிரபு பிரபனே மைசட்ட மேலச்சாலூர் ஸ்ரீ விநாயகா ஸ்ரீ விநாயகா மைக் செட் அவர்களுக்கு விழா கமிஷன் சார்பாக முன்னாடி எங்க போனாலும் அந்த ஊர் நம்ம ஆளும் அந்த ஊரத்தஞ்சானே பார்த்திபன் அவர்கள் சீந்தா வீட்டுக்கு கள்ளிச்சியம்மன் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஆண்டி சாமி ஒத்தக்காலி ஜப்பானி ஒரு காலம் நொண்டியா நான் கூப்பிட்ட உரலுக்கு எந்த மேடையிலும் ஓடி வரோம். அள்ளி கொடுத்த ஜாம்ப இது வரைக்கும் அசகு பசகு வராம நாடு ஊரா பேர் வாங்க வச்ச இந்த கலிஜேரி காளிமுனி ஐயா ஊத்தாங்கிற உடம்பறந்தே அவனுக்கு படுக்க தயவு செய்து சாமி ஆடும் போது யாரும் சிரிக்க வேணாம் கேலி பண்ண வேணாம். அப்படி கேலி பண்ணுற சிரிக்கிறாளா இருந்தால் எந்திரிச்சு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் சாமி வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை கேட்கவே கூடாது. சொல்கிற வாக்கு அப்படியே பழிக்கும். இப்போ சத்ருவமாக சாமி வரப்போகுது. ஹலோ எக்கோ வச்சு சார் போய் நோண்டிக்கிட்டே இருக்காண்டாவே. ஹலோ 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 அஞ்சு சட பின்னலித உனக்கு அழகு சடையும் பொறணையிட நகை சிரிப்பு சொத்தான் கேக்குறத்தோய் விட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் மேலமங்கலம் கிராமத்தில எந்திரி அடந்த முடி அழகைய அழகு மேமாதுரே என் தாலிய நிறச்சவே இந்த சிவகங்கை ஏரியாவில் நீ தரும முடியும் பேர் வாங்குறவன போட்ட ரொம்ப நிறச்சவே என்ன போல பாடகம் கூப்பிட்டா என் பொள்ளாத தருமமுனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தா நார மறக்காத நார பறக்காத ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல அந்த 48 மடைய விட்டு இன்னைக்கு ராம நாட்டுல கலங்கு புடுங்கி போகுதப்பு நீ எரிஞ்ச எட்டு நின் போகாது இன்னைக்கு பறக்குதுடா செங்குதிரே 48 மறையாண்ட ராம நாட்டை விட்டு இந்த மேளமங்கலம் கிராமத்துல இருக்க கூடிய என் சின்னையாவே 18 படி பெரிய கதப்பு என் ஆண்டி சாமி நீ படுத்து தூங்குனது போதுமப்பு கொஞ்ச நேரம் வெட்டவெளியும் போட்டாலில நான் மேளமங்கலம் கிராமத்துல அதி நாளையிலே
கிளவியும் கிளவி உள்ள காலத்துல இந்த மேல மங்களம் கிராமத்துல குடிக்க ஊரல் இல்ல உங்களுக்கு கும்பிட சாமி இல்ல பிறப்ப நல்லா பெருங்கொடியா பங்காளி எல்லாம் சாமி கும்பிடம் கூப்பிட்டா பகையா தண்ட போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் பாட்டேன் போட்டேன் அண்ட சாமி அம்மா ஆண்டு போயிரும் மேல மங்களம் சீமையில பனிரெண்டு வருஷம் பாராமலை இல்ல அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே கூப்பிடுங்க பெரிய கரும் சாமிய அப்ப மூரகரும் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்ட தலைய குலுக்கி அடையில மேல மங்களத்துல கிழக்க கூறுதுடாம் மேகமெல்லாம் அப்ப மாயமா வளராச்சு நம்ம கிழவி மயிலிங்கீரை முடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடமல வேஞ்சு நம்ம கிழவி கோமக்கீரை முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா வீரம் பத்தலே மேல மங்களத்துல முப்பாட்டே ஆண்ட சாமிக்கு வீரம் பத்தல என் கட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறையா அதே நாளையில நம்ம கிழவன் கிழவி உடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு விளைஞ்ச நெல்லாம் போட்டு நம்ம கிழவி சொன்னா இந்த ஆண்டு சாமிக்கு இந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்புக்கும் இந்த சாமிக்கு எல்லாம் இங்க மழை வாங்க வேணா மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலக்கால ரெண்டு ஊற்றிய அங்க கணத்தா வாழ ஏத்தி என் ஆண்டி சாமிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் இதயம் பியாவதி பட்டணமா அங்க தேங்காய் வளர்த்துக்கு நம்ம கிழவன் தெரு முற்று விதிக்கும் அத்தீரு வாசத்துக்கு அணக்கல் ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் நம்ம கிழவன் சும்மா கல் ரோட்டுக்கும் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் அங்க பூப்பாரா தானே தீ அண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய ஒத்தக்கடை வழியில் வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறுக்கிறான்டா அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொள்ளார பாண்டி முனி வந்துருச்சு நானி தினமும் வண்டி இட்டு வேண்டிய மேல மங்களம் என் பதினெட்டாம் படி கருப்பனா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் மேல மங்களத்துல இருக்க சாமி எந்த பேய்க்கு புடி கொடுக்க மாட்டானடா அள்ளி சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தான் கரையா உனக்கு உணங்கலுக்க உனடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல ஓடிவா ஓடிவா 600 நல்ல வருஷமா என் சீமானுக்கு பரட்ட சீமா கருவதாண்டா படுக்க அந்த சீமா கருவம் உள்ள ஒத்த முள்ள எவனும் எடுத்ததா சரித்திரம் உள்ளதா கழு சரி கழுங்க விட்டு உன் தங்கச்சி காலிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மேல மங்களம் கிராமத்துல எந்திரி சில்லு கொடுத்த சாம்பே ஒரு அசகு பிறகு வந்திடாமல் நான் கூப்பிட்ட குரலுக்கும் ஓடாடி வரும் சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியா உன் காலம் தான் பரசி வர
உயரமணியமாற்று பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படி கருப்பா பதினெட்டு படியவிட்டு விளையாட நேரமாச்சு ஆயிரம் பாட்டுல சாராய எப்பயும் பாண்டி முனிக்கு அடினா பத்தாது மூவாயிரம் பாட்டு சாராய சீனா பாண்டி முனிக்கு முடினா கொஞ்சம் பத்தாதுடா தங்க நல்ல புரியலுவா சாமி மற்றொரு பப்புனால் நடிக்க காத்துக்கொண்டது
தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் மேலச்சாளூர், மேலச்சாளூர் ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் பாட்டு போடுறோம்.